ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பர்டிகுலர் பேங்கில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தான் இந்த அப்டேட்டு. இந்த ரெண்டு பர்டிகுலர் பேங்க்லேயுமே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின முக்கியமான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா பேங்க்கும் கார்பரேட் பேங்க், இந்த ரெண்டு பேங்கையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டி யூனியன் பேங்குக்கு கீழே வந்துட்டு இப்போ வந்து இணைச்சிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா பேங்க் என்னென்னு கார்பரேட் பேங்க் இந்த ரெண்டு பேங்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க இந்த மாதம் இறுதிக்குள்ளே, அதாவது ஜூன் 30க்குள்ளே உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து இந்த ரெண்டு பேங்க் அக்கௌண்ட்டையும் வந்துட்டு வேறு எங்கேயாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலோ, இல்லை வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலோ அதோட ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து மாற்றிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதோட வேலிடிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 30 வரைக்கும் தான் வந்து பழைய ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து வேலை செய்யும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புது ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜூலை 1 அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புது ஐஎஃப்எஸ்சி கோடு தான் வந்து வேலை செய்யும். சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே இந்த கார்பரேட் பேங்க், நெக்ஸ்ட் ஆந்திரா பேங்க், இந்த ரெண்டு பேங்க்லேயும் நீங்கள் அக்கௌண்ட் வச்சு அதில் வந்து செக் புக் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த செக் புக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்துட்டு இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. புது செக் புக் வாங்கி நீங்கள் வந்து என்ன வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஜூலை 1 அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புது செக் லீஃப் மட்டும்தான் வந்து வேலிடிட்டி, பழைய செக் லீஃப் வந்து செல்லாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா அதுலேயும் ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ பழைய செக் லீஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய ஐஎஃப்எஸ்சி கோடு தான் இருக்கும். ஸோ இதனால் இதோட வேலிடிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 30 வரைக்கும் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட வந்து செக் லீஃப் இருந்தது அப்படின்னா அதையுமே வந்து புதுசுன்னு வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை 30 அப்புறம் வந்து புது செக் லீஃப் தான் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஏற்கனவே கொடுத்த ஐஎஃப்எஸ்சி கோடையும் வந்து மாற்றிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேங்குக்கு வந்துட்டு இப்போ யூனியன் பேங்க் வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.